வணக்கம் நண்பர்களே, மெசே ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கேன். மூணு வெவ்வேறு டைப் ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயருங்கிறது ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் கேபினட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4900 மாடலில் மேட்ரிக்ஸ் கம்பெனியோட கேபினட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திக்னஸ் கேபினட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் நல்லா ஹெவியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். நல்லா ஹெவி வாட்டேஜாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் பேலன்ஸு ட்ரிபிள் பேஸு இது மிட்டு கண்ட்ரோல் இந்த சப்புங்கிற இடத்துல வந்து மிட்டு கண்ட்ரோலாக யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்தால இது வந்து செலக்டர் சுவிட்சு. நம்ம வந்து ஆக்ஸு டிவிடி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் டிவிடியோ இல்லை ஆக்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ்பி கட் ஆஃப் ஆயிரும். யூஸ்பின் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக யூஸ்பி ஆன் ஆகும். ஏன்னா நம்மளோட எல்லா ஆம்பிளிஃபயர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் ஆக்ஸோ ஏதோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூஸ்பி கட் ஆகிற மாதிரி தான் நான் அசம்பிள் பண்ணுவேன். கீழே உள்ள ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.1 அதாவது 4 ஸ்பீக்கர் போட்டு ஒரு சப்வூஃபர் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக அசம்பிள் பண்ணது அவங்களுடைய பேனல் எல்லாமே அவங்க டேஸ்ட்டில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். அதாவது எனக்கு மேலே மேட் பிளாக்கும் மேலே பிளாக்கும் கீழே மேட் பிளாக்கும் சென்டரில் ஒரு லேயர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்ட்ரோலுக்கு எல்லாமே லைட்டிங்கோடு வேணும் வித் வே மீட்டரோட வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு வால்யூமு. அடுத்தால இது சப்பு ஃப்ரீக்குவன்சி. நம்மளுடைய எந்த சப்பூஃபர் ஆம்பிளிஃபயராக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சப்பு ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு வரேன். இது ரெண்டு ஸ்பீக்கருக்கு, இது வந்து பேஸு ட்ரிபிள், இது ரெண்டு ஸ்பீக்கருக்கு, எல்லாமே தனித்தனி கண்ட்ரோலாக கேட்டிருந்தாங்க. அதனால் தனித்தனியாக கொடுத்துட்டேன். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஓனாக சொல்கிறேன். இன்னொரு ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் வேமீட்டர் மாடல் ஆம்பிளிஃபயர் தான். அதில் உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் 4 கெப்பாசிட்டர் பவர் செக்ஷனில் 2 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான், எல்லாமே நம்மளுடைய போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு ஃப்ரீ 5 சேனலுக்காக நம்மளுடைய IRF போர்டு, IRF 250 போட்டிருக்கிறேன். மேலே வந்து 4 டிரான்சிஸ்டர் 2 சப்வூஃபருக்காக போட்டிருக்கிறேன். இது கெய்னர் எல்லாமே நம்மளுடைய தான். இது ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கனால இதில் பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல இந்த வீடியோவில். அடுத்தால போர்டு ஐட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4392 STK-ல 2 ft போர்டு வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டது. இந்த போர்டு நம்மளுடைய தான், நம்ம தான் டிசைன் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிடைக்கும். ஏன்னா ரெகுலராக ஸ்டாக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் வர டயத்தில் எல்லாமே போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டாக் இருக்க மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வர வர அப்படியே போயிருந்தனால கொஞ்சம் ஸ்டாக் இருக்க மட்டுக்கு நம்ம அடிக்கிற போர்டு தான் நல்லா குவாலிட்டியாக, PCB எல்லாமே குவாலிட்டியாக அடிச்சிட்ருக்கிறேன். ஹீட்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்டாக இருக்கும். நம்ம 1313 கேபினட்லலாம் வைக்கலாம். 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 5 சேனல் போர்டு தான், IRF சீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் IRF மாஸ்பெட் போர்டு தான். இதுவும் நம்ம எந்த போர்டு கொடுத்தாலும் டெஸ்டிங் பண்ணி அதில் இது போட்டுருவேன், டேட் போட்டு தான் கொடுத்துட்ருக்குறேன். வெளியில் கேட்குறவங்களுக்கும் அந்தமாதிரி டேட் போட்டு தான் கொடுத்துட்ருக்குறேன். எல்லாமே டெஸ்டிங் பண்ணிடுவேன். எல்லா சேனலுமே வந்து கனெக்ட் பண்ணி பக்காவாக செக் பண்ணி தான் வெளியில் கொடுத்துட்ருக்குறேன் போர்டு. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக நம்மளுடைய 4 ft 4 டிரான்சிஸ்டர் போர்டு. இது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5200-1943 டிரான்சிஸ்டர் போர்டு தான் இது. இது மோனோ போர்டு. அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை PCB வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய PCB தான். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வர மாதிரி, அதாவது வேவ்மீட்டர்லேருந்து எல்லாமே நம்ம ஃபேன்லேருந்து எல்லாமே எடுக்கிற மாதிரி PCB வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். காம்பாக்டாக இருக்கும் நம்ம ஆம்பிளிஃபயருக்குள்ளே வரதுக்கு. அடுத்தால டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். அது நம்மளுடையது கிடையாது, வெளி ப்ராடக்ட் தான். ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பியூர் காப்பர் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக பியூர் காப்பரு, எல்லாமே லெட்டு வச்சுருக்கேன். அதாவது சால்டரிங் பண்ணால் நம்ம லெட்டு ஏறுது வந்து காப்பரில் தான் ஏறும், அலுமினியத்தில் ஏறாது. இந்த பார்த்திங்கன்னா இந்த சுரண்டி இருக்கும் பார்த்திங்களா, கீழே வந்து அலுமினியம் கீழே வந்து லெட் இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரண்டி இருக்கும் பார்த்திங்களா, காப்பர். பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோவில் வந்து இதில் காமிச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம லெட்டு கோட்டட் இருக்கனால, நம்ம சால்டரிங் பண்ணுறதுனால லெட்டு கோட்டடு இதில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம அலுமினியத்தில் வந்து இந்த லெட்டு வந்து சால்டரிங் நிற்காது, அதில் வந்து ஒட்டாது, நம்ம காப்பரில் மட்டும்தான் ஒட்டும். எல்லா வயருமே வந்து காப்பர் தான், பியூர் காப்பர் தான்.
ஏன்னா காப்பர் ஒயரை தான் நம்ம வந்து சால்டரிங் பண்ண முடியும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். பிசிபிலேருந்து சாரி பாபின்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், கோருமே ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். தனியாக ஸ்பேர் ட்ரான்ஸ்ஃபார்மர் எது கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட கிடைக்கும். ஆம்பிஃபயரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரு. டியூட்ரு தவறாமல் நீங்கள் எந்த கஸ்டமராக இருந்தாலும் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் டியூட்ருக்கு மறக்காமல் ஒரு கெப்பாசிட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கெப்பாசிட்டி இந்த கெப்பாசிட்டிங்கிறத விட நம்ம நார்மலாக கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய 4.7 இல்லை 2.2 அப்புறம் 1 MFT கெப்பாசிட்டி வந்து மூணுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரிபிளுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த கெப்பாசிட்டர் நீங்கள் மாற்ற இதோட ட்ரிபிள் சென்ஸ் வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். என்னுடைய ஆம்பில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி டியூட்டர் தான் கொடுத்துட்ருக்குறேன். இதே நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. மில்லினியமில் தான் கொடுத்துட்ருக்குறேன், நம்ம ரெகுலராக இதான் கொடுத்துட்ருக்குறேங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்ருக்க கெப்பாசிட்டர் கஸ்டமருக்கு ஏற்றவாறு அந்த கெப்பாசிட்டர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போடுற மாதிரி கிடைக்கிற 4.7 + 2.2 1 MFT மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் மூணில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம். இதிலே நீங்கள் தேவையான ட்ரிபிள் சென்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இந்த வீடியோவில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பவர் ஆம்ப் யூஸ் பண்ண எந்த ஆம்பாக்குனாலும் இந்த கெப்பாசிட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம டியூட்ரும் போகும், டியூட்ரு ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஆம்பை தான் பாதிக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா டியூட்ருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் தவறுதலாக இருந்தால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், எதுவும் தவறுதலாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரில் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 12 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். பவர் செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரெண்டு போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோனோ போர்டு யூஸ் பண்ணனால ஹெவியாக இருக்கணுங்கிறக்காக மெட்டல் டயோடு வந்து போட்டிருக்கிறேன். மெட்டல் டயோடு 35 10 1050 volt கெப்பாசிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிசிபி வந்து நம்மளுடைய பிசிபி தான். பேஸ்டபிள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் மார்க்கெட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு மெட்டு கண்ட்ரோலோட வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் மெட்டு கண்ட்ரோல் போர்டு நம்மகிட்ட இல்லாதனால வெளியில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நம்ம தேவைக்கேற்ப ஆல்டர் பண்ணி தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது மெட்டு கண்ட்ரோலோட வரக்கூடிய பிடி தான். நமக்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா மெட்டுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பேன். ஆனால் சில கஸ்டமர் எனக்கு கண்ட்ரோல் வேணும்னு கேட்குறனால கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருது. அவங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு போடக்கூடிய மோனோ போர்டு தான். இதில் ஒரு சேனலுக்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா ஹெவியாக வேணும் கேட்டதுனால ஒரு சேனலுக்கே மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு மோனோ போர்டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். உள்ள வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு கசகசன்னு இருக்காது. சின்ன ஆம்ப்ளிஃபயராக இருக்கட்டும் எந்த ஆம்ப்ளிஃபயராக இருக்கட்டும் நம்ம வந்து உட்காந்து பொறுமையாக தான் ரெடி பண்ணுறேன். அடுத்த 4.1 என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறேன். 4.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 12 amps தான் போட்டிருக்கிறேன். எல்லாமே ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மரும் நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்கேன். 12 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் 24/0/24 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஆம்ப்ளிஃபயர் ஸ்டீரியோ இருக்கட்டும் இதுவும் ரெண்டுக்கும் ஒரே மாரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பவர் செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிபி தான் சேம். அந்த ஆம்ப்ளிஃபயரில் என்ன யூஸ் பண்ணமோ அதே சேம் தான். இதில் வந்து என்னென்னா நம்ம மோனோ போர்டு வந்து ஸ்டீரியோ பண்ணி ரெண்டு சேனல், இது ரெண்டு சேனலாக மொத்தம் 4 சேனலுக்கு ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஹெச்சிங்கில் 10 lift ஹெச்சிங் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது சப்வூஃபருக்காக இந்த போர்டு 4 ஃபிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மூணுமே நம்மளுடைய போர்டு தான், எல்லாமே 10 lift தான் ஹீச்சிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஃப்ரி பிடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிரான்சிஸ்டர் பிடி தான் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் கேக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐசி டைப்போட டிரான்சிஸ்டரில் கொஞ்சம் கேக்க நல்லாயிருக்கும்னால நான் எல்லாத்துலேயுமே பீட்டுன்னு யூஸ் பண்ணேன். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணேன். ஒரு சில பேர் ஐசி டைப்பில் கேட்குறாங்க, ஒரு சில பேர் மிட்டு கண்ட்ரோலில் கேட்குறாங்க, நல்லதும் அதர் பிடி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு. இது வந்து சப்ஃப்ரீன் சேர்ந்தது தான். இதுவும் நம்மகிட்ட தனியாக கேட்டிங்கனாலும் கிடைக்கும். எல்லா ஒரு மெட்டீரியலுமே நம்மகிட்ட தனியாக கேட்டிங்கன்னா கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கேபினட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபயரில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பார்த்திங்கன்னா வயரிங் நீட்டாக தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா உட்காந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ணுறதுனால நீட்டாக தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எந்தளவுக்கு நம்ம வயரிங் நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து ஹம்மிங் நாய்ஸ் அரெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபயரோடது ரிசல்ட். இது தனித்தனியாக நான் உட்காந்து கனெக்ட் பண்ண முடியலை. ஏன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சுனால நான் அதை உட்காந்து தனித்தனியாக நல்லா கனெக்ட் பண்ணி செக் பண்ண முடியலை. அதனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே செக் பண்ணல. ஏன்னா நான் சாங் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து
டெமோ காமிங்க அப்படின்னு வீடியோவில் கேட்டிருந்தாங்க. தயவுசெய்து நம்ம அதை பண்ணுறது இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரோம். எதுக்குன்னா கஸ்டமரே நிறைய கஸ்டமர் ரொம்ப பர்சனலாகவே கூப்பிட்டு சொல்கிறதுனால அது வேண்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நாங்கள் நிறுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கணும் என்னுடைய இது ஆடியோ பார்க்கணும்னு நீங்கள் நேரில் வரலாம், தாராளமாக வரலாம். நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது, நீங்கள் வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். நம்ம சூலூரில் தான் நம்மக்கூடிய கடை இருக்குதுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஆள் தான் பண்ணிட்டுருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க ஸ்பேரும் வெளியில் கொடுத்துட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆம்பிளிஃபையரும் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ரெண்டு ஆளை வச்சோ நாலு ஆளை வச்சோ இல்லை நம்ம ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்தமாரிலாம் வேலை பண்ணுறது கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஃபோனும் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வரேன். என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கீழே உள்ள நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதுதான் என்னுடைய செல் நம்பர். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எடுக்க முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாடல் எதுவும் இருக்குதா, எனக்கு இந்த மாடலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதை நம்ம அடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் எந்தமாரி பேனல் கேட்டிங்கனாலும் அடிச்சு கொடுக்கலாம். நீங்கள் பேனல் கேட்டிங்கனாலும் பேனலும் நம்ம தனியாக கொடுத்துட்டு தான் வரும். எதுவும் தவறுதலாக பேசியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப லேட் நைட்டாக தான் எடுக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறுதலாக சொல்லியிருப்போம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஏதோ ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.